காலை வணக்கம். இந்த ஒருத்தர் என்ன பண்ணுறார், கேரளாவில் ஒரு லீகல் ஆர் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணுறாரு. அது லீகல் ஆர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது தாசில்தார் என்ன செய்கிறாருன்னா, அது அம்மா இறந்து போனது பெண், அதனால் அவருடைய ஒரே மகனையும் இறந்து போனவங்களுடைய அம்மாவையும் லீகல் ஆர் சர்டிஃபிகேட்டில் சேர்த்து கொடுத்துட்றாங்க. இப்போ சட்டப்படி தப்புன்னு இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் தாசில்தார்கிட்ட மனு கொடுக்குறாரு அதை எடுக்க சொல்லி. ஆனால் தாசில்தார் என்ன பண்ணுறாருன்னு, இல்லை அவர் கவர்மெண்ட் பீல்டரை கேட்டு, கவர்மெண்ட் பீல்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் கொடுக்கறது அதிகாரம், கேன்சல் பண்ணுறதுக்கோ ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதிகாரம் இல்லைன்னு ஒன்று ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் செக்ஷன் 15(1) பிரகாரம் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும், அதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன் இருக்காங்க, அதனால் இதில் மதரை வரலைன்னு, மதரை கொடுக்கக்கூடாது, மதரை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டுறாங்க. இதில் எதுக்கு உங்கள் கூட இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து இதில் ஒரு பெண் இறந்த பிறகு அவங்க சொத்து எப்படி போகும்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன், செகண்ட் கேட்டகரியில் வந்து மதர் ஆர் ஃபாதரானும் போது மாத்திரம் அந்த சொத்து அவருக்கு அம்மா மூலமாக கிடச்சிருந்ததுன்னா மதருக்கும் மதர் வாரிசுகளுக்கும், அப்பா மூலம் கிடச்சா அப்பாவுக்கும் அவங்க வாரிசுகளுக்கும் சேரும்னு சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு ரீகலெக்ஷன்ஸ் தான், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அடிப்படையில் தெரிய வச்சுக்கணுன்றதுதான் சொல்கிறேன். காலை வணக்கம், நன்றி.